மீனாட்சி, மீனாட்சி, என்ன மா நீ இங்க இருக்கியா? எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ கண்ணல தென்படவே இல்ல. டேய் சிவஞானம், மா நீ என்னடா இங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க, நான் ஏதாவது சமையல் பண்ணலாம்னு உள்ள வந்தேன். இந்த டென்ஷன்ல நான் இவருக்கு மாத்திரை கொடுக்கலையா, அதான் மாத்திரை கேட்டு வந்தாரு. அதான் அப்படி பேசிட்டு இருந்தாதா. இல்ல மீனாட்சி, நீ என்னமோ எங்கிட்ட இருந்து மறைக்கிற. சொல்லுமா, என்ன நடந்துச்சு? அம்மா, அம்மா, நான் சொல்றேன். தம்பி இருங்க. நீ அம்மா, ஐயோ என்னங்க அது? உங்க பேரை வந்த சந்தோஷத்துல நீங்க தலைச்சு போயிருந்தீங்களா? உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னடா ஆனந்தியோட அம்மா அண்ணிய ரொம்ப பேசிட்டாங்க. அண்ணடி அது என்னென்னமோ வாய்க்கு வந்து அப்படிலாம் பேசிட்டாங்க. அதனாலதான் அண்ணி இங்க நிக்க முடியாம இங்க வந்து நிக்கிறாங்க. ஆமா அண்ணி, அவங்களுக்கு என்ன பேசணும்னு கூட தெரியாம மனசு ரொம்ப உடஞ்சு போச்சு தெரியுமா அண்ணிக்கு. டேய் எப்படி அவங்க இப்படி எல்லாம் பேசலாம்? அவங்க பொண்ணை பத்தி ஆயிரம் பேசட்டும்டா, ஆனா மீனாட்சியை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு என்னடா அருகதை இருக்கு? டேய் நான் இப்பவே போய் கேக்குறேன்டா. என்னம்மா? வேண்டாமா, விட்டுருங்கம்மா. என்ன மீனாட்சி? அம்மா அவங்க பேசினத நான் பெரிய பொருட்டாவே எடுத்துக்கல. அது மட்டும் இல்ல, அது ஞாபகத்துல கூட இல்லம்மா. நான் அது எப்பவும் தூக்கி போட்டுட்டேம்மா. இது பாருங்க, அவங்க எந்த எண்ணத்துல இருக்காங்கன்னு நமக்கே தெரியும். ஆனந்தி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவ வைஜெயந்தி கூப்பிட்டு இப்ப இங்க வந்திருக்கா. அப்ப ஏதாவது பிளான் எல்லாமே இருக்கும் சொல்லுங்க. இந்த நேரத்துல போய் நாம அவங்க கிட்ட மரியாதை எதிர்பார்த்து சண்டை போட்டா அது நமக்கு தானே அசிங்கம். வேண்டாம்மா, நம்ம வீட்டு குல வாரிசுமா. வீடு தேடி ஆனந்தி அதை எடுத்துட்டு வந்திருக்காமா. இந்த நேரத்துல போய் அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு எதுக்குமா குழப்பம்? விட்டுடுங்கம்மா. இது பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் மூஞ்ச வச்சுக்கிட்டு அங்க போகாதீங்க. தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்காதீங்கம்மா. கொஞ்ச நேரம் ஆகட்டும்மா, நீங்க போங்க, நானே வரேன். இங்க பாருங்க, நீங்க இங்க நின்னா எல்லாரும் தப்பா எடுத்துக்குவாங்கம்மா. நீங்க போங்கம்மா, நான் வரேம்மா. தம்பி கூட்டிட்டு போங்க. தம்பி எங்க? நீங்களும் போங்க. வேண்டாம். என்ன சொல்லிட்டு நீ? வேண்டாம், அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு போறாங்க. கண்ணு துடிச்சுக்க. சரி நீங்க போங்க. அது மட்டும் இல்லை, நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன். நீங்க போங்க. வயத்துல ஒரு புழு பூச்சி கூட தங்கல. குழந்தைய தூக்க வர எப்படி விளங்கும் சொல்லு? நாளைக்கு குழந்தைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா இதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டாம். Thank you.
இல்ல ஆஷிகா, எனக்கு தூக்கம் வரல. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனடா? நீ ரெஸ்ட் எடுடா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னடி பேசாம படுத்து தூங்கு. இங்க பாரு, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்க. என்ன, உன் டிவோர்ஸ் கேஸ் பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? அத பத்திலாம் இல்ல. இன்னைக்கு ரோட்ல நம்ம ஒரு கேரக்டர் மீட் பண்ணுவோம்ல, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது யாருன்னே தெரியல, ஆனா அவங்க என்னமோ ரொம்ப ரைட் அண்ட் ராயலா வந்து எப்படி பேசினாங்கல்ல. ஹே, அந்த லூச பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்க, உனக்கு அறிவே இல்ல. அவளை பார்த்தா கண்டிப்பா சென்சிபிளா பேசின மாதிரி தெரியல. கண்டிப்பா அவ ஏதோ அடையாளம் தெரியாம தான் உன்னை பார்த்து பேசிட்டு போயிருக்கா. அதுக்கு போய் நீ இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. மோரோவர், அவ என்ன ஒளர்னா, எதுக்கு வந்தா, எதுக்கு அவசரமா பேசிட்டு போனான்னு எதுவுமே புரியல. அவளும் கொஞ்சம் டென்ஷனா தானே இருந்தா. நீ சொல்றதெல்லாம் ஓகே தான் ஆஷிகா, ஆனா அவங்க பேசும்போது கவனிச்சியா? தோழர்னு ஏதோ சொன்னாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குள்ள அவர் மாதிரி தோழர்களிடம் யாரும் பேச மாட்டோம்ல. அவங்களோட லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. அவ லாங்குவேஜ், அவ பாடி லாங்குவேஜ் எல்லாமே டிஃபரெண்டா தான் இருக்கு. என்னமோ போ, பைத்தத்துக்கிட்ட பேசிட்டு வந்ததுல இருந்து நீயும் உளறிட்டே இருக்க. அவங்க என்னமோ என்ன நல்லா தெரிஞ்சு பேசின மாதிரி தான் இருந்துச்சு. மேபி ஆஷிகா, அப்போ நீ எப்பயாவது ஹெல்ப் பண்ணிருப்ப, அத ஞாபகம் வச்சுட்டு வந்து உன்கிட்ட பேசிருப்பான். இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானே, நீ மறந்து போயிருப்ப. அது சின்ன உதவியா இருந்திருக்கும், அது உனக்கு மெமரியில இருந்திருக்காது, அவ்வளவுதான். இல்ல ஆஷிகா, அந்த மாதிரி எல்லாம் எனக்கு உதவி பண்ணதா ஒன்னும் பெருசா ஞாபகமே இல்ல. ஆனா எனக்கு ஒன்னு தோணுதுடி, அந்த போட்டோல இருக்கிற செகண்ட் கேரக்டர் அவங்கள தேடி ஏதாவது. சரி சரி, மிட் நைட்ல காமெடி பண்ணிட்டு இருக்காத, பேசாம படுத்து தூங்குமா. செகண்ட் கேரக்டர் அது இதுன்னு இங்க பாரு, உன் மைண்ட் ஃபுல்லா அந்த போட்டோஸ் மட்டும்தான் இருக்கு. அது யாரு, என்ன, எங்க இருக்காங்கன்னு. அதனால உனக்கு யார பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அதே மாதிரியே தோணுது. முதல்ல உன் மைண்ட ரிலாக்ஸ்டா வச்சுக்கோ, ப்ளீஸ் படுத்து தூங்குமா. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஓகே, பனு தூங்கு. ஆ, நீ படுத்துக்கோ. ஒரு சமயம் நினைக்கும் போது ஆப்பிரிக்கா அங்க போயிருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பமா. ஏன்னா
உங்களெல்லாம் வந்து பார்த்துட்டு போறதுல ரொம்ப நிம்மதியா இருக்குமா? ஆமா, நீயே ஒரு மாதிரியா இருக்க. சண்முகண்ணன் இல்லையா நீ? இரு கூப்பிடுறேன். சண்முகம். ஏன் சண்முகண்ணன் கேக்குற? நீ எப்படி இருக்கேன்னு சொல்லு. நல்லா இருக்கல? நல்லா இருக்கேன். அம்மா, நீ எதுக்காக சண்முகத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க? வாவம்மா, என்னையா கேட்டுட்டு இருந்த? நல்லா இருக்கியா நீ? நான் நல்லா இருக்கேன். கோர்ட்ல என்ன நடந்துச்சு? நான் அன்னைக்கே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அன்னைக்கு ஆனந்தனிய பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்ததுனால என்னால எதுவும் கேட்க முடியல. அம்மாக்கும் எனக்கும் ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும். என்ன தம்பி, என்னாச்சு? ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா? இல்ல அண்ணி, கோர்ட்ல இவங்க பானு அண்ணிய பத்தி தப்பா பேசியிருக்காங்க. பானு அண்ணி ஏதோ ஃபோர்ஜரி பண்றாங்கன்னு பழி சுமத்துறா மாதிரி பேசியிருக்காங்க. நடக்கட்டுமே, இதுல என்ன இருக்கு? அதுக்கு அவளுக்காக இப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு வக்காலத்து வாங்க வருவியா? கேவலமா இல்ல உமா? என்னையும் உங்க அண்ணனையும் சேர்த்து வச்சு பேசும்போது என்ன உன் காதுல தேன் மாதிரி பாஞ்சுதா? அப்ப நீ அதை கேட்டுக்கிட்டு பேசாம தானே இருந்த? வாயை திறந்து பேசாம தானே இருந்த? அவங்க வீட்டுக்கு போய் மருமகளா உட்கார்ந்ததும் டக்குன்னு ரோஷம் வந்துருச்சு அவனுக்கு. அண்ணி, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எதுவுமே பேசல. கோர்ட்ல ஏன் இப்படி ஆச்சுன்னு தான் நீ கேட்டேன். அவங்களுக்கு இருக்கிற கோபத்தையும் ஆத்திரத்தையும் ஏன் மேல காட்டுறாங்க அண்ணி? ஒவ்வொரு தடவை பேசும்போதும் உங்க அண்ணா பண்ண காரியத்துக்கு நீ அனுபவிப்ப அனுபவிப்பன்னு பேசுறாங்க அண்ணி. அதான் என்ன ஆச்சு ஏதாச்சும் கேட்க வந்த. என்ன சண்முகம், என்ன பிரச்சனை? அன்னைக்கு ஹியரிங்க்கு போனப்போ என்ன நடந்துச்சு? டேய், நானும் உன்கிட்ட சரியா பேச முடியல, அதுக்கான நேரமும் கிடைக்கல. இல்லைண்ணே, ஒன்றும் இல்லை. பானு தனக்கு உடனே விவாகரத்து வேணும்னு கேட்டிருந்தா, ஆனால் சில காரணங்களால் கொடுக்க முடியாதுன்னு ஜட்ஜு தீர்மானமாக சொல்லிட்டாங்க. நானும் அவளுக்கு விவாகரத்து கொடுத்துணுன்னு தான் இருந்தேன். ஆனால் வழக்கம் போல் அவள் நீங்கள் ஒன்றும் பிச்சை போட வேணா, அதை வாங்கிக்க நான் ஒன்றும் அப்படி இப்படின்னு எதாவது சொல்லிட்டு போயிட்டா. நானும் கோர்ட்லேருந்து வந்துட்டேன். அதுக்குள்ளே வீட்டில் ஆனந்திக்கு உடம்பு சரியில்லாமல் போய் சரவணன் குழந்தை வேற பிறந்துச்சு. இந்த சூழ்நிலாம் இருந்ததால் இதில் இருக்கு என் கதையை வேற சொல்லணும்னு விட்டுட்டேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இல்லைண்ண, அங்கே பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. கோர்ட்டில் அண்ணியை பற்றி அவங்கள கலங்கப்படுத்துகிற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கீங்க. அதை வச்சுதான் அம்மா இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது மாமா கோவப்பட்டு சத்தம் போட்டாரு. என்ன தம்பி, என்ன காரணத்துக்காக ஜட்ஜு விவாகரத்து தர முடியாதுன்னு சொன்னாரு? அண்ணி, இல்ல அண்ணி, வாதம் போயிட்டே இருந்துச்சு. அவங்க சைட்ல இருந்து கேட்ட எந்த கேள்விக்கும் நம்ம கிட்ட பதில் இல்ல. அதே மாதிரி என்னையும் வைஜெயந்தி இணைச்சு பேசினாங்கல்ல, அதுக்கு நம்ம தரப்புல இருந்து கேட்டாங்கல்ல, அதுக்கு அவங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. ஆனா நம்ம லாயர் திடீர்னு ஒரு போட்டோ எடுத்து காமிச்சாரு. அந்த போட்டோவை பார்த்தா பானு வேற யார் கூட மனக்குளத்தில் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ. பார்த்த எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன், அவங்க அப்பா அம்மாக்கே அது அதிர்ச்சி தான். ஆனால் அது உண்மையா பொய்யா அப்படின்னு பரிசோதனைக்கெல்லாம் அனுப்பி கொண்டு வந்தாங்க. அது உண்மைதான்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. எனக்கே ஷாக்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வானுவுக்கு விவாகரத்து தரேன்னு தான் சொன்னேன். அவ தான் என்னென்னமோ காய்ச்சி பூச்சின்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. என்ன தம்பி, சுத்த முட்டாள்தனமான ஆர்குமெண்ட்டாக இருக்கு. ஏங்க, பானுவை பற்றி நமக்கு தெரியாதா என்ன? அவள் கோபக்காரி பிடிவாதக்காரி தான். ஆனால் மற்றபடி தப்பான பொண்ணெல்லாம் கிடையாது. அவள் உன்னை பற்றி ஆயிரம் பேசலாம். அதுக்காக நாமளும் அதே மாதிரி அவ நடத்தையில சேறு பூசி தான் இந்த விவாகரத்து வாங்கணுங்கிறது இல்லையே. ச்சே, உனக்கே அது கேவலமா இல்லடா? அம்மா, திட்டம் போட்டு யாரும் பண்ணலம்மா. நான் விவாகரத்து வேணும்னு சொல்லல. எனக்கு லாயர் இந்த மாதிரி ஆதாரத்தை காட்ட போறான்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த மாதிரி போட்டோ காமிக்க வேணாம் சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சியா இருந்ததோ அதே அதிர்ச்சி தான் எனக்கும் இருந்துச்சு.
இல்லன்னு கேஸ் முடியாம போனதுனால அவங்களுக்கு ஏதோ ஆபீஸ்ல அமெரிக்கா சான்ஸ் கிடைச்சதான், அது போக முடியாம போச்சாம். அதனால ஒவ்வொரு நாளும் வார்த்தையில ஆசிட் வீசுற மாதிரி என் மேல வார்த்தைய அள்ளி வீசுறாங்கன்னு. உமா உனக்கு கஷ்டமா இருந்தா பேசாம நீங்க வந்து அவங்களுக்கு ஒரே ஆறுதல் நான் தான். நான் பாட்டுக்கு இங்க கிளம்பி வந்துட்டா அது நல்லா இருக்காதுன்னு. ஏன் தம்பி, கேஸ் முடியாம இப்படி தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு இன்னொரு கல்யாணம்? ஐயோ அண்ணி வேணாம், தயவு செஞ்சு மறுபடியும் கல்யாணம் விவாகரத்து கல்யாணம் இதை பத்திலாம் பேசிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு தலையை சுத்துது. வேணாம் அண்ணி, எனக்கு எதுவுமே வேணாம், ஆளை விடுங்க. தம்பி நான் என்ன செய்ய? பிரச்சனை வேண்டாம், இப்ப எதுவும் பேசவும் வேண்டாம். முதல்ல அவன் பிரச்சனையில இருந்து மீண்டு வரட்டும், அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். இல்லங்க, சொல்றது கேளு மீனாட்சி. உமா நீ போய் சாப்பிடு போ. நீங்களும் சாப்பிடல, வாங்க சாப்பிடல. வா உமா. நீ வா. இல்லனா நான் சாப்பிட்டேன் உமா, நீ போய் சாப்பிடுற. இவர ஒரு படத்துல வர மாதிரி நடக்கிற சம்பவம் சொல்லுங்க. அன்னைக்கு அவ்வளவு தூரம் வீட்டுல எல்லாரும் சேர்ந்து சொத்தை பிரிக்கணும், அவங்க அவங்க வாழ்க்கைய தனியா அமைச்சுக்கணும்னு வாய் கிழிய பேசணும், நீங்க என்னடா எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கீங்க. ஏன் நாசுக்கா சொத்தை பிரிக்கிற விஷயத்த ஞாபகப்படுத்த கூடாதா? இல்ல விஜயந்தி, இப்ப போய் நான் எப்படி இந்த விஷயத்த பேச முடியும் சொல்லு. ஏங்க இதுக்கெல்லாம் நாள் நட்சத்திரம் வளர்ப்பிற தேய்பிற இதெல்லாம் பாக்கணுமா என்ன? இத பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல நடந்த பிரச்சனையில மறுபடியும் அண்ணன் தம்பிங்க எல்லாம் ஒன்னா கூடி கொலாவிட்டு இருந்தீங்களா? என்னவோ பண்ணி தொலைங்க, அதுக்கெல்லாம் நாங்க பலிகாடு ஆக முடியாது. வீட்டுல சொல்லி அப்பாவை கூட்டிட்டு வந்து இந்த பக்கம் ஊர் பெரியவங்களை எல்லாம் வர சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நீங்க ரொம்ப அசால்ட்டா இப்ப எப்படி கேக்குறதுன்னு சொல்றீங்க? இத பாருங்க, ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வீட்டுல பேசினது பேசினதுதான், உங்க அண்ணி கொடுத்த ஒரு மாச கேடு கேடுதான். ஆனா எந்த காரணத்தை கொண்டு பேச்ச மாத்த கூடாது. சும்மா ஏதோ உங்க தம்பி பொண்டாட்டி ஆனந்திக்கு குழந்தை பிறந்த உடனே ஒண்ணா சேர்ந்து நானும் சீராட்டி பாராட்டுறேன்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். சில விஷயங்கள் நல்லபடியா முடியற வரைக்கும் எதுக்கு வீணா சண்டை சச்சரவுன்னு பண்ணிட்டு இருக்கணும்? மத்தபடி எனக்கு அது மேல பாசமோ பிரியமோ கிடையாதுங்க. இல்ல விஜயந்தி, நான் எப்படி இத பத்தி பேசுறதுதான் எனக்கு தெரியல. இங்க பாருங்க, நீங்க பேசுவீங்களோ இல்ல உங்க அண்ணி பேசுவாங்களோ இல்ல நீங்க வேற யாரையா தூண்டி விட்டு பேச வைப்பீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனா இது முடிஞ்சு போன விஷயம் இல்ல, இனிமே நடக்க போற விஷயம் மனசுல வச்சுக்கோங்க. உங்க தம்பி பண்ண காரியம் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? தனியா கடை வச்சு லாபம் பார்த்துட்டு வீட்டுல எல்லார் கண்ணிலயும் மண்ணை தூவிட்டு வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு விடுங்க. திரும்ப நம்ம ரெண்டு பேரும் அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லைங்க. இங்க பாருங்க, அவளை மாதிரி நானும் கத்தி கூப்பாடு போட்டு வலி வந்து மறுபடியும் செத்து பொழைச்சு ஒரு பிரசவம் நடந்து இங்க பாருங்க, நான் என்ன வெச்சோ என் குழந்தைய வெச்சோ உங்க தம்பி பொண்டாட்டி மாதிரி பிளாக்மெயில் பண்ண மாட்டேன். அதே மாதிரி உங்க பானு அண்ணி மாதிரி அறுத்து விட்டுட்டு போக மாட்டேன். நான் என் புருஷன் மேல நிறைய அன்பு வச்சிருக்கேன். என் அப்பா
அம்மா அண்ணன் தம்பிங்களை விட எனக்கு நீங்க தாங்க முக்கியம். என்ன மதிச்சு உங்களுக்கு நான் முக்கியம் நினைச்சா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நாம நல்லா இருக்கணுங்க. நாமன்னு நான் சொல்லும் போது அதுல நீங்களும் குழந்தையும் எப்பயோ இருப்பீங்க. சந்தோஷமா இருந்தது. ஆனா உங்ககிட்ட பேச முடியல. அப்படி ஒரு சூழ்நிலை. இப்பவும் அப்படி ஒரு சூழ்நிலை தான். எப்படி இருக்கீங்க? எப்ப நீங்க இந்த ஊருக்கு வந்தீங்க? அம்மா, தோழரை பத்தி ஏதாவது செய்தி கிடைச்சதா? திரும்ப வந்துட்டாரா? உங்ககிட்ட நிறைய பேசணும்னு ஆசை. ஆனா எனக்கு சூழ்நிலை சரியில்லை. இல்ல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நான் யாருன்னு? ஹலோ, தோழர் சொல்லுங்க, வந்துட்டீங்களா? ஓ, நீங்க அந்த பகுதிக்கு போயிட்டீங்களா? சரி, நீங்க அங்கேயே காத்துருங்க, நான் வந்துடுறேன். சூழ்நிலை சரியா இருந்தா இன்னொரு நாள் உங்களை சந்திக்கிறேன். வரேன். ஹலோ, இல்ல இல்ல, என்ன ஏதாவது செய்தி கிடைச்சதா? திரும்ப வந்துட்டாரா?